இரண்டு மதிப்பெண் வினாக்களில் அடுத்து டாட் காம் குமிழி மற்றும் டாட் காம் வெடிப்பு. இப்போ டாட் காம் குமிழி என்பது என்னென்னா, இது 1995 மற்றும் 2000 ஆண்டிற்கு இடையே உள்ள காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் டாட் காம் குமிழி. இந்த டாட் காம் குமிழியில் டாட் காம் நிறுவனங்களின் ஒரு வரலாற்று மிதமிஞ்சிய வளர்ச்சி என்ன, அதாவது அந்த குரோத் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, திடீர்னு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து இணையத்தினோட பயன்பாடும் மற்றும் தகவமைப்பும் அதிகமாக வளர்ந்த காலகட்டம் அது. இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் இணையத்தை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து டாட் காம் நிறுவனங்கள் வந்து அதீதமாக வளர்ச்சி அடைந்த காரணத்தினால நிறுவனங்கள், பல இ காமர்ஸ் நிறுவனங்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்தது, வளர்ச்சியும் அடைந்தது. அதிக எண்ணிக்கையிலான எண்ணிக்கையும் அதிகமாச்சு, வளர்ச்சியும் இருந்தது. டாட் காம் குமிழியின் போது அமெரிக்க பங்கு சந்தையினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1000 புள்ளிகளிலிருந்து 5000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்ததாக சொல்கிறாங்க. இதே இதுக்கு நேர்மாறாக டாட் காம் வெடிப்பு ஏற்பட்டது. டாட் காம் வெடிப்புள்ள வந்து பார்த்தினா அது 5000 புள்ளியிலிருந்து மீண்டும் 1000 புள்ளிகளுக்கு சரிந்ததாக நிலவரம் இருக்குது. இந்த டாட் காம் வெடிப்பு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாட் காம் முறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததோ இ காமர்ஸ் நிறுவனங்கள், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சியும் அடைந்ததாக நம்ம பார்க்கலாம். இதில் சில நிறுவனங்கள் தவிர மற்ற நிறுவனங்கள் வந்து தோல்வி அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிறுவனங்கள் வந்து மூடவும் செய்யப்பட்டன. இதுதான் வந்து டாட் காம் வெடிப்பு என்பது. ஆக டாட் காம் குமிழி, டாட் காம் வெடிப்பு. டாட் காம் குமிழி என்பது இ காமர்ஸ் வர்த்தக நிறுவனத்தினுடைய அதீத வளர்ச்சி டாட் காம் குமிழி. அதே அந்த இ காமர்ஸ் நிறுவனத்தினுடைய வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா டாட் காம் வெடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இறுதியாக இரண்டு மதிப்பெண்ணில் வந்து இறுதியாக புறத்திருநீட்டம். புறத்திருநீட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் வந்து தனது வேலையின் ஒரு பகுதியை செய்ய மற்றொரு நிறுவனத்தை பணியமைத்தினால் அது புறத்திருநீட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை அதை வந்து மற்றொரு நிறுவனத்துக்கு அவங்க அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்ய சொல்லி அவங்களுக்கு வழங்குறாங்க. இது வந்து புறத்திருநீட்டம் அப்படின்னு சொல்கிறது. இது 5 மதிப்பெண், மன்னிக்கணும், 2 மதிப்பெண் வினாக்களில் 5வது கேள்வி புறத்திறநீட்டம். அடுத்தது 3 மதிப்பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்வி. 3 மதிப்பெண்ணில் முதல் கேள்வி வந்து மின் வணிகத்தினுடைய வளர்ச்சி சமூக தொழில்நுட்ப மாற்றங்களுடன் தொடர்புடையது. அதாவது சமூக தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஊடகம் ஆழமாக வேரூன்ற அதிக பயனர்கள் வந்து அதை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. அதாவது மீடியாவை நோக்கி அதிக பயனர்கள் வந்து ஈர்க்கப்படுறாங்க. பயனர்கள் அதிகரிக்கும் போது சந்தையும் வந்து விரிவடையுது. சந்தை விரிவடையும் போது வணிக நிறுவனங்கள் அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு அதிக நிறுவனங்கள் வந்து போட்டியை உருவாக்குது. போட்டி என்ன ஆகுது அப்படின்னா புதுமைக்கு வழிவகுக்கிறது. புதுமையை வந்து தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறது. ஆக தொழில்நுட்பம் என்பது மின் வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆக மின் வணிகத்தினுடைய வளர்ச்சிக்கு சமூக சார்ந்த தொழில்நுட்பங்கள் வந்து மிக மிக பங்கு வகிக்கிறது என்பதை குறிப்பிடுறாங்க. இது இந்த பத்தி எழுதணும், 3 மதிப்பெண்ணாக்கள் முதல் வினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்வணியத்தினுடைய 3ஆம் அலை. 3ஆம் அலை வந்து எந்த காலகட்டத்தில் மொத்தம் வந்து, அதாவது 5 மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா மின்வணியத்தினுடைய வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி வந்து 3 படிநிலைகளை நம்ம சொல்லலாம். 1ஆம் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை. இதில் 3ஆம் அலை என்பது என்னென்னா 2000 காலகட்டத்திலேருந்து நிகழ்காலம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை 3ஆம் அலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd wave ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் வந்து கைபேசி தொழில்நுட்பங்களால் கொண்டு வரப்பட்டது. 3ஆம் அலை என்பது கைபேசி தொழில்நுட்பங்களால் கொண்டு வரப்பட்டது. இது நிகழ்நேரம் மற்றும் தேவையின் அடிப்படையில் வந்து கைபேசி சாதனங்கள் மூலம் பயனர்கள் வந்து நிறுவனங்களோடு இணைக்கப்படுகிறார்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல்களை சரியாக திரையிட, தகவல்கள் நேர அடிப்படையில் மட்டுமல்லாமல் புவியியல் அடிப்படையிலும் ஆயத்தொலைவுகள் மூலம் வடிகட்டப்படுகிறது. ஸோ தகவல்கள் வந்து தேவையான தகவல்கள் மட்டும் வடிகட்டப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. வெப் வலை 3 புள்ளி சுழி என்ற அந்த பதம் வந்து இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, செமான்டிக் வெப்பு, ஜென்ரிக் டேட்டாபேஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் வந்து அடங்கிய காலகட்டம் இந்த காலகட்டம். இது வந்து
மின்வனைத்தின் மூன்றாம் அலை அப்படின்னு மூன்று மதிப்பினால் இரண்டாவது வினா. அடுத்தது மூன்று மதிப்பெண் வினால் வந்து அடுத்தது B2B. B2B என்பது வணிகம் வணிகம், அதாவது வணிகத்துக்கும் வணிகத்துக்கும் இடையே நடைபெறுகின்ற மின் பரிமாற்றம், இது B2Bன்னு சொல்லுவாங்க. இணையத்தின் மூலம் பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கிடையே வர்த்தக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு மிதிவண்டி தயாரிப்பு நிறுவனம் வந்து தங்கள் மிதிவண்டிகளுக்கு தேவையான டயர்களை மற்றொரு நிறுவனத்தை வந்து கொள்முதல் செய்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இடையே பரிவர்த்தனை நடக்கிறது. இது மொத்த பரிவர்த்தனை, மொத்த கொள்முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிவர்த்தனையோட மதிப்பு அதிகமாகுது, தள்ளுபடியும் வந்து இதில் இருக்குது. மொத்த கொள்முதல் முதலான தள்ளுபடியும் வந்து இந்த வகையில் வந்து கிடைக்கிறது. இதில் தான் வந்து புறத்திரைநீட்டம், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தா ஒரு நிறுவனம் தனது வேலையினுடைய ஒரு பகுதியை மற்றொரு நிறுவனத்துக்கு பணியமைத்தினால் அது புறத்திரைநீட்டம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வெளிப்புறத்திரைநீட்டம் என்பது என்னென்னா, ஒரு நிறுவனம் வேறு நாட்டில் அமைந்த நிறுவனத்திற்கு வேலையை புறத்திரைநீட்டம் செய்தால் அது வெளிப்புறத்திரைநீட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஃப்ஷோரிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா B2B வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அடுத்த நான்காவது கேள்வி வந்து நேம் யுவர் ப்ரைஸ் தளங்கள், அதாவது பல்வேறு தளங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேம் யுவர் ப்ரைஸ் தளங்கள் என்பது சாதா சில்லறை தளங்கள் போல தான் இருக்கும். இதில் என்னென்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நுகர்வோர் வந்து ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவைக்கு சேவை வழங்குனவருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், நெகோஷியேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நேம் யுவர், அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு இதுதான் வேணும், எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்றது நெகோஷியேட் பண்ணி வாங்குறது நேம் யுவர் ப்ரைஸ் தளங்கள். இது வந்து பார்த்தோன்னா C2B மின் வணிக மாதிரி அடிப்படையில் இயங்குகிறது. இதுக்கு உதாரணம் வந்து https://in.hotels.com ஒரு வெப்சைட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது இயல் பொருள் சார்ந்த சர்ச்சைகள், அதாவது மின் வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் இருந்தாலும் கூட தீமைகளும் இருக்குது. தீமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தீமைகள் குறைகள், தீமைகள்னு சொல்ல முடியாது, குறைகள் குறைகள்னும்போது பட்டியலிடும்போது அதில் முக்கியமான குறைகள் வந்து இயல் பொருள் சார்ந்த சர்ச்சைகள், இது வந்து ஒரு பெரும் குறைபாடுன்னு சொல்கிறாங்க. மின் வணிக கொள்முதல்கள் வந்து பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கு காரணம் வந்து மின் வணிகத்தில் வந்து பொருட்கள் நாம் நேரடியாக வாங்குறது கிடையாது. ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிலையின் அனுமானத்தில் மற்றும் அதனுடைய எதிர்பார்ப்பில் கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பில் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. அதனால் வந்து சில நேரங்களில் நம்மளால் வரையறுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட புலன் சார்ந்த தகவல் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாசனை திரவங்கள், நம்ம பர்ஃப்யூம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃப்யூம்ஸ் வந்து நுகர்ந்து பார்த்து வாங்க முடியாது, வேணால் பார்க்கலாம், அது தொடர்பான விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை ஸ்மெல் பண்ணி நம்மளால் வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான குறைகள் வந்து அதில் இருக்குது. இதுதான் இயல் சார்ந்த குறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்த கேள்வி. ஆக மூன்று மதிப்பெண் வினாக்களில் வந்து ஐந்து மதிப்பெண்கள், இரண்டு ஐந்து கேள்விகள், இரண்டு மதிப்பெண் வினாக்களில் ஐந்து கேள்விகள், ஆக பத்து கேள்விகள் வந்து இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் நம்ம ஐந்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம்.